நமஸ்காரம். ஒரு முக்கியமான கேள்வி வந்திருந்தது. கணவன், மனைவி, குழந்தைகள் ஆகியோர் அடங்கிய குடும்பம். அப்பா அம்மா கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த குடும்பத்துக்குள் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ மட்டும் பக்தி உள்ளது. பூஜை பண்ணுவதிலும் கோயிலுக்கு செல்வதிலும் ஸ்தோத்திரங்கள் சொல்லுவதிலும் ஆசை உள்ளது. பக்தியில் முன்னேறி முக்தி அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு, அதை பாராட்டி, அவர்களோட கூட தானும் சேர்ந்து போகும் விருப்பம் கணவனுக்கோ மனைவிக்கோ அடுத்திருப்பவருக்கு இல்லை. அதோடு சிலிடத்தில் மாமனார் மாமியாருக்கு, அது பிள்ளைக்கா இருக்கட்டும் பெண்ணுக்கா இருக்கட்டும், மாமியார் மாமனாருக்கும் மருமகள் இப்படி செய்வதோ மருகன் இப்படி இருப்பதோ பக்தியோடு இருப்பது பிடிப்பதில்லை. இன்னும் பல இடத்திலே மாமனார் மாமியாருக்கு இதெல்லாத்தையும் கடைபிடிக்கணுங்கிற ஆசை இருக்கலாம், ஆனால் வந்த மருமகனுக்கோ மருமகளுக்கோ பிடிப்பதில்லை. இப்படின்னா அவர்களுடைய நிலை என்ன? இப்போ மனைவி பேங்க்ல வேலை பார்த்து, கணவன் சாப்ட்வேர்ல இருந்து, ரெண்டு பேரும் வெவ்வேறு ஃபீல்டு தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னால் அதுல ஒண்ணு சண்டை பூசலுக்கு வழி இல்லை. ஆனால் அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தர் பக்தி உள்ளவரா இருந்து இன்னொருத்தர் பக்தி இல்லாதவரா இருந்தால் அப்படியே வாழ்க்கையை நடத்தின்னு போயிடலாமேன்னு சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் நெருக்கமான விஷயம் இல்லையோ? ஆனால் அவ்வளவு தூரம் அது சகிப்புத்தன்மையை வளர்த்துக்க முடியாது. இன்னொன்னு, நாம பக்தியில முன்னேறி மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறோமே, நமக்கு ரொம்ப வேண்டியவள், இருக்கிறதுலயே நெருங்கியவள் மனைவி தானே, கணவன் தானே. அப்ப அவர்கள் இது இல்லாமல் இருந்து இழந்து போகிறார்களே அப்படிங்கிற வருத்தம் வேற அதிகமா இருக்கும். இதெல்லாம் லௌகிகத்தில் இந்த வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருத்தருக்கு இந்துஸ்தானி பிடிக்கலாம், ஒருத்தர் கர்நாடகம் பிடிக்கலாம், ஒத்துன்னு போயிடுவா. ஒருத்தருக்கு லிட்ரேச்சர் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு வேற ஏதாவது ஃபிக்ஷன் நாவல் பிடிக்கலாம், ஒத்துன்னு போயிடுவா. ஆனா பக்தின்னு வரும்போது அனைவரும் கூடியிருந்தால் தானே சத்சங்கம், அப்பதானே நாம முன்னேற முடியும். இந்த நனவை நமக்கு அப்பப்ப தொந்தரவு பண்ணும். இதுல ரெண்டு பக்கத்தவர்களும் எப்படி நடந்துக்கலாம்? முதல்ல உங்க சமாதானத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். அந்த நாளிலிருந்தே குடும்பத்தவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒருத்தர் மட்டும் பக்திமானாய் சரணாகதி பண்ணி ஆச்சாரிய அபிமானத்தோட இருந்தவர்கள் எல்லாம் உள்ளனர். ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், அவர் காலத்துல மாரணியர் நம்பிகள் என்ன அவரோட கூட படிச்சவர் இருந்தார். அவர் மட்டும் பரமபக்தரா இருந்தார். ஆனா அவர் குடும்பத்தவர்கள் அவர் அளவுக்கு மெச்சூர் ஆகி வரல. அதனாலே அவர் ஒன்னும் குடும்பத்தை விட்டு போயிடவும் இல்லை. கடைசியா பெரிய நம்பிகளிடத்துல ஒரு பிரார்த்தனை வச்சார், எனக்கு என்ன செய்யணுமோ அதை நீர் செஞ்சு விட்டுடும், அவர்களுக்கு பக்தி இல்லை அப்படின்னு சொன்னார் பெரிய நம்பிகள். அவர் காமனை செய்தார். ஆகவே அந்த நாள்லயும் இப்படி இருக்கிறவா இருந்திருக்கா? ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த சிரமம் இருந்திருக்கு. அப்படின்னா உலகம் இவ்வளவு தூரம் இன்னைக்கு மாறுபட்டு கிடக்கிறச்சே இந்த சிரமம் இல்லாத போயிடாது. அந்த ஆன்மீக பற்றி இருக்கிறவா எப்படி நடந்துக்கணும்னால் சஜஷன் தான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. என்னைக்கு வேணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல பேரும் பார்த்திருக்கேன், 60 வயசு வரைக்கும் கூட ஒரு நாள் என் மனைவி உபன்யாசத்துக்கு வரமாட்டா, கோவிலுக்கு வரமாட்டா, ஒரு பூஜை பண்ண மாட்டா, ஆனா நானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னவா மாறி இருக்கிறவா இருக்கா? இவர் ஒரு நாளும் பூஜை பண்ண மாட்டார், ஆனா திடீர்னு என்னமோ தெரியல இப்ப 2 வருஷமா எல்லாம் பண்றார் அப்படின்னு 60 வயசுக்கு சொன்னவாளி நான் பாத்திருக்கேன். அதனால இந்த மாறுதல் என்னைக்கு வேணுமானாலும் வரலாம். அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். அது வரைக்கும் பகவானிடத்துல இது மாறணுங்கிறத பிரார்த்திச்சுட்டே இருக்கணும். இன்னொரு சமாதானம், நமக்கு ஏதோ வினை, அதனாலே எத்தனோ பக்தியை நமக்கு பெருமாள் கொடுத்திருந்தாலும்
மற்ற குடும்பத்தில எல்லா நன்மையும் கொடுத்திருந்தாலும் இந்த ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கல. இவர் அந்த தியாகம் நம்ம பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கார் போல் இருக்கு. இப்போதைக்கு அந்த பாடம் ஏத்துப்போம். ஏனோ எனக்கு இந்த பாடம் அவர் கொடுத்திருக்கார், நாளைக்கு அவரே மாத்துவார் என்கிற நம்பிக்கையோடு அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கணும். அதுல நாம உதறி விடலாம், விட்டு விடலாம், சண்டை போடலாம் இப்படிங்கிற எண்ணத்துக்கு போகக்கூடாது. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டா போயிடும், அதுவும் தர்மத்துக்கு விரோதமா போயிடும். தானே மறமாட்டாளா, இப்போ எப்பேற்பட்ட இரண்யகசிபு பிள்ளை பிரஹ்லாதன், அவன் ஒண்ணு நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லலையே, பகவானிடத்தில் பிரார்த்தித்தான், ஏதோ மாறுதல் நடந்தது. அதுக்கப்புறம் இரண்யகசிபுவுக்கு கூட அவர் நல்ல பிறவியே கொடுத்துருப்பாரு, திரும்ப அவர்களும் ஜெய விஜயாலா போயிட்டாளே. அதே மாதிரி இங்கேயும் மாறுதல் வரும். அந்த நம்பிக்கை ஆன்மீக பற்று இருக்கிறவாளுக்கு இருக்கணும். அவர்கள் தான் இன்னும் நிதானமா இருக்கணும். பக்தி இருக்கிறவர்களுக்கு தானே பொறுப்பு அதிகம். பக்தி இல்லாதவா கூட வெடிக்கலாம், ஆனா பக்தி இருக்கிறவா வெடிக்க கூடாது, அவசரப்படக்கூடாது. அதே இன்னொருத்தர் கணவனோ மனைவியோ ஆன்மீக பற்று இல்லைன்னு வச்சுங்க, அவ ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு வாழ்க்கையில் யாருக்கும் அவரவர்களுடைய இண்டிவிஜுவல் நம்பிக்கைகளை பின்பற்றும் உரிமை இருக்கிறது. ஒரு தனி மனித உரிமையை பத்தி எவ்வளவு தூரம் பேசுறோம். அப்படி இருக்கிறச்சே மனைவிக்கு அது பிடிக்கும்னா பண்ண விடணும், நம்மால் அதை ஹெல்ப் பண்ணணும். இப்போ ஒரு ஆபீஸ் போறதுன்னு சொன்னா கொண்டு போய் இறக்கி விடலையா, அவருக்கு ஏதோ வீண கிளாஸுக்கு போகணும்னா கொண்டு போய் விடலையா. அதே மாதிரி தான் அதுல ஒரு பிடித்தம் இருக்குன்னு சொன்னால் நம்மாலான முயற்சி உதவணும். இவருக்கு நம்பிக்கை இல்லாத இருக்கலாம், ஆனா பிரத்தியாருக்கு இருக்கிற நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இல்லையா. அப்படின்னா தனி மனித உரிமைய தடுக்கிறோம். தனி மனிதனே இல்ல, நம்ம கணவன் நம்ம மனைவி, அப்பனா எவ்வளவு தூரம் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஆகவே ஆன்மீகத்துல நம்பிக்கையே வராட்டா கூட நம்ம கூட இருக்கிற நெருங்கின உறவுக்காரருக்கு கண்டிப்பா நாம உதவணும் இப்படிங்கிற எண்ணத்தை அந்த கணவனோ மனைவியோ வளர்த்து கொள்ள வேண்டும். தனி மனித உரிமைக்கு மதிப்பளிக்க வேண்டும். இல்லைனால் மத்த எத்தனையும் ஒத்து போறோமோ இல்லையோ, அப்ப இதுல மட்டும் ஆமா நீ போறியோக்கோ நீங்க போகிறீர்களாக்கோன்னு குத்தலா பேசறது எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும். எனக்கு அது பிடிக்காது உனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்ல போனால் அப்புறம் என்ன சகிப்புத்தன்மை, அப்புறம் என்ன நாம இப்ப தனி மனித உரிமையை பாதுகாக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு எல்லாத்திலையும் அவரவர்கள் உரிமையை பேசுறோம்னால் இதிலும் உரிமையை கொடுத்து தான் தீர வேண்டும், அப்பதான் குடும்பம் நன்னா இருக்கும். இன்னொரு விதத்துல பார்த்தா கணவனுக்கு ஒரு தெய்வத்தின் பேர்ல நம்பிக்கை, மனைவிக்கு இன்னொரு தெய்வத்தின் பேர்ல நம்பிக்கை, இப்படி ஆயிடலாம். இல்லை எனக்கு ஒரு ஆச்சாரியனை பிடிக்கும் இன்னொருக்கு இன்னொரு ஆச்சாரியனை பிடிக்கும். இப்ப சனாதன தர்மத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சைவம் இருக்கு வைணவம் இருக்கு, அந்த மாதிரி ஏதான வேற்றுமை இருக்கலாம். இல்லைன்னா இப்போ எத்தனையோ மிஷினரிஸ் இருக்கு, ஆசிரமங்கள் இருக்கு, மட்டங்கள் இருக்கு, ஒருத்தர் ஒன்னோட பிடிச்சவாளா இருக்கலாம், இவர் தான் எனக்கு குருன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் இன்னொருத்தர் தான் எனக்கு குருன்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, ஒரு சனாதன தர்மத்துக்குள்ளதான் இருக்கும், ஆன்மீக நம்பிக்கையோட தான் இருக்கும், குடும்பம் பக்தி பாதையில தான் முன்னேறின்றிருக்கு. என்ன இவருக்கு ஒருத்தர் பிடிக்கிறது அவருக்கு ஒருத்தர் பிடிக்கிறது, அங்கேயும் கண்டிப்பா சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். கடைசியில கடவுள் ஒருத்தர் தான், அது யார் மூலமா போனா என்ன, இப்போ எதன் மூலமா போனாலும் ஒண்ணுதான். சரி புரிந்து கொண்டு வந்தால் சரி, அப்படி ஒரு புரிஞ்சுக்கலன்னால் அடுத்த பிறவியில தான் நடக்கும். நம்ம அடுத்த பிறவிங்கிறத வேண்டாம் நினைக்கிறமே தவிர அது சில சமயம் இனவிட்டபிளா போயிடும், வேற வழி இல்லை, அப்பவாவது முன்னேறுவோம் இல்லையோ. அப்ப இந்த பிறவி இந்த பக்தியோட இருக்கிறதுக்கு தான் பகவான் நமக்கு கொடுத்திருக்கார் போல் இருக்கு அப்படிங்கிற பொறுமையை வளர்த்தாக வேண்டும். அந்த பொறுமையை பார்த்து பார்த்தே பெருமாள் தானே மாறுதலை கொண்டுருவார். அந்த பொறுமை சாக்ரிஃபைஸ தெரிஞ்சுட்டு நமக்கு மோட்சம் கொடுப்பார், நம்ம கூட இருக்கிறவருக்கு மனத்தை மாத்துவார். இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து தான் வாழ்ந்தாகணும். ஒரு கஷ்டம் வந்திருக்கு, ஆமாம், அந்த கட்டத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தணும், அந்த கட்டத்தையே நாம பண்ற தியாகமாக வைத்துக் கொண்டுதான் மேலே படியேறி முன்னேற வேண்டும். பகவான் அருள் இருக்கட்டும். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.